உறவுகளுக்கு இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு செகண்ட் பேப்பர் 14 பிப்ரவரி 14ஆம் தேதியோடு வந்து முடிஞ்சிருச்சு. நேற்றைய துணத்தோடு அனைத்து தேர்வுகளும் முடிஞ்சிருச்சு. இனி அடுத்து என்ன எதிர்பார்ப்பு, அடுத்து என்ன செய்ய வேண்டியிருக்கின்றது, ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நிகழ்வு. ஸோ அதில் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எழுதிய ஆன்சர், ஏன்னா நம்மகிட்ட வந்து ஓஎம்ஆர் சீட் இருந்தால் கூட நம்மகிட்ட ஒரு கொஷின் இருக்கும், இந்த கொஷின் தான் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஓஎம்ஆர் சீட்டில் வந்து நமக்கு ஒரு காப்பி கிடச்சிரும். இப்போ வந்து என்னென்னா, நமக்கு அப்படியான ஒரு நிலைப்பாடு இல்லை, எல்லாமே வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனால் நம்ம அட்டன் பண்ணது தான். ஸோ அது நம்ம சரியாக அட்டன் பண்ணோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம மெமரிபல் பண்ணுறது கூட ஒரு சிரமம் கூட இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பேசிக்காக உள்ளது. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் முடிஞ்ச உடனே ரெஸ்பான்ஸ் சீட்டுன்னு ஒன்று வெளியிடுவாங்க. ஸோ இந்த ரெஸ்பான்சிட்டி எதுக்கு வெளியிடுறாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு தேர்வர்களும் அட்டன் பண்ணிய அந்த ஆன்சரை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், டிஆர்பியோட அபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அதில் உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து உங்களுக்கான ஆன்சருக்கு நீங்கள் அட்டன் பண்ண அந்த ஆன்சரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரெஸ்பான்சிட்டு. சரி, இந்த ரெஸ்பான்சிட்டி எடுத்த உடனே எப்படி இருக்கும்? ஸோ இந்த ரெஸ்பான்சிட்டி எடுத்துட்டு அதோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம அட்டன் பண்ண ஆன்சர் எல்லாம் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் அதில் வெரிஃபை பண்ணலாம். ஸோ அப்படி வெரிஃபை பண்ணும்போதே நமக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஸோ நம்ம எத்தனை மதிப்பெண் எடுக்க போகிறோம். கண்டிப்பாக வந்து தேர்வு எழுதிய அனைவருக்குமே வந்து நல்ல மதிப்பெண் தான் எடுக்க போகிறீங்க, அதில் நோ டவுட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாருமே படிச்சிருக்கீங்க. ஒன்று பார்க்க வேண்டியிருக்குன்னா, ஒரு பேஜில் வந்து கொஞ்சம் சுலபமாக இருந்ததாகவும் ஒரு பேஜில் வந்து கொஞ்சம் கடினமாக இருந்ததாகவும் இப்படி மாறி மாறி ஒரு குழப்ப நிலை வந்து சிலருக்கு வந்து அந்த பேஜில் நல்லா இருந்துச்சு, ஸோ எங்கள் பேஜில் சரியாக இல்லை, அம்மா டஃப்பாக இருந்துச்சு, ஸோ இந்த பேஜில் டஃப்பாக இருந்துச்சு, ஸோ எங்களுக்கு பரவாயில்ல, அவங்களுக்கு டஃப்பாக இருந்துச்சு, எங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்படிங்கிற அந்த ஒரு தாட்லாம் வந்து இதில் இருந்துச்சு. நம்ம கடந்த காலங்களில் பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும், இப்படியான இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடந்ததுலலாம் இந்த ஒரு குழப்பம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதே ஒரு சிக்கலாக இருக்குது. ஏன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அப்போ இதுக்கு அதற்கு தகுந்தாற் போல் கம்ப்யூட்டர் அவைலபிள் வேணும். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ் அவைலபிளுக்காக தான் என்னென்னா இத்தனை பேஜாக வந்து தேர்வு வைக்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு டெட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான, ஒன்று மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸு, இன்னொன்று சோசியல், இப்படின்னு ரெண்டாக வந்து பிரித்தது. இப்படி ரெண்டாக பிரிக்கக்கூடியதில் வந்து அதுலேயும் வந்து ஒரு 6 பேஜ் 7 பேஜ்னு வந்து அதை வைக்கும்போது அப்போ அதில் எந்த அளவுக்கு வந்து அந்த கொஷின்ஸ் வந்து அப்போ எல்லாருக்குமே ஒரே மாதிரி கொஷின்ஸாக இருந்துச்சுன்னா, ஏன்னா இப்போ ஒரு கொஷின் டஃப்னு சொல்லக்கூடிய கொஷினே வந்து எல்லாருக்குமா இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, அதில் யார் வந்து வில்லிங்கோ அது அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஏன்னா டஃப்ங்கிறது எதை பொறுத்து இருக்குது, நம்மளுடைய எஃபெக்டை பொறுத்து இருக்குது, ரைட்டுங்களா? அதில் இன்னும் ஒரு விடயம் என்னென்னா, இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்துட்டு அடுத்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு. டிஆர்பி போர்டு வந்து ஒவ்வொரு பேஜுக்குமான அந்த சரியான ஒரு ஆன்சருக்கு, டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து வெளியிடுவாங்க. ஸோ அப்படி அந்த வெளியிடக்கூடிய அந்த ஆன்சருக்கியோடவும் நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் ஷீட்டோடைய நம்மளுடைய கீயோடவும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு நம்ம அட்டன் பண்ணது கரெக்டான ஆன்சர் அப்படின்னு தெரியும் பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம், ஆட்சேபனை தெரிவிக்கலாம். ஸோ அதற்கும் வாய்ப்பு கொடுப்பாங்க. ஏன்னா டெட்டு ஃபஸ்ட்டு பேப்பரில் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி தான் இந்த செகண்ட் பேப்பருக்கும் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கப்படும். இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இந்த புதன்கிழமையான இன்றைய தினம் இல்லை வந்து இன்னும் 2 தினங்களுக்குள்ளே 2-3 தினங்களுக்குள்ளே இந்த ரெஸ்பான்ஸ் ஷீட் வந்து வெளியிடுவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனை வைத்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர் எது சரியானது அப்படிங்கிறத உங்களுடைய பேஜுக்கான ஆன்சருக்கையும் வந்து அவங்க வெளியிடுவாங்க, அதை பொறுத்து நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கலாம். இதனை வைத்து ஆட்சேபனை தெரிவிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கும். எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னென்னா, எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொஷின் வேண்டும் அப்படிங்கிறது. கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனால இந்த கம்ப்யூட்டர் அவைலபிள் இல்லை அப்படிங்கிறனால தான் இந்த இது வைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா. இப்போ ஓஎம்ஆர் சீட்டுக்கு திரும்பவும் வந்துட்டா, ஸோ இந்த பிரச்சனை தவிர்க்கப்படும் இல்லையா? ஆனால் ஓஎம்ஆர் சீட்டுக்கு வந்து திரும்பவும் வந்து வருவாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்போ இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான் வந்து இனி வருங்காலங்களில் வந்து அனைத்து தேர்வுகளுமே ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன்றாக இருக்குது. இதற்காக தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம கூட ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு அரசு பள்ளி கல்லூரிகளில் வந்து கம்ப்யூட்டர் லேபுன்னு சொல்லிட்டு ஒரு லேபு வந்து உருவாக்கணும், அதற்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து உருவாக்க போகிறதா தகவல் எல்லாம் சொல்லப்பட்டது. அது எதற்காக, இப்படியான இந்த தேர்வுகளை வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்காக அதற்கு தகுந்தாற்போல் கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் காலேஜில் வந்து கம்ப்யூட்டர் லேபு அப்படிங்கிற ஒரு மெத்தடு வந்து கொண்டு வர போகிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த ஐடியாலஜி, அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகி அனைத்து இடங்களையுமே வந்து கம்ப்யூட்டர் லேபுன்னு ஒன்று வந்துட்டா, ஸோ தேர்வு நடத்துவதில்
வந்து இந்த சிக்கல் இருக்காது. அப்போ இந்த டெட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரெண்டே இது தான், ஒன்று மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸுங்கிற ஒன்று, ஒன்று வந்து சோசியல் ஆர்ட்ஸ் குரூப்புங்கிறது. ஸோ இப்படி ரெண்டு இது தான். அப்போ மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸில் அது ஒரே நாளில் அதை நடத்திடலாம், இந்த ஆர்ட்ஸுங்கிறது ஒரே நாளில் நடத்திடலாம். அப்போ ஏன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து பலவித சென்று நமக்கு கிடைக்கும். ஸோ இப்படியாக அதற்கும் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகும் பட்சத்தில் இந்த தேர்வு முறையில் வந்து அனைவருக்கும் ஒரே விதமான கொஸ்டின் பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறதே ஒரு மெத்தடு வந்துடும். ஸோ அதற்கான வாய்ப்பும் பலரும் வந்து அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி தயாராகிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப்லலாம் பார்த்தீங்கன்னா 1,800,000 பேருக்கு மேலே வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. இந்தியாவில் எந்த மாநிலத்துமே இவ்வளவு அதிகமான நபர்கள் தேர்வு எழுதுனது இல்லையா. ஸோ அந்த அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஃபோர்த்து குரூப்பை வந்து 1,800,000 பேர் வந்து தேர்வு எழுதியிருக்காங்க. அப்போ அவ்வளவு பேருக்கும் வந்து கம்ப்யூட்டர் பேசுகிற எக்ஸாமினேஷன்னா அது சாத்தியம் வருமா? ஸோ இதையெல்லாம் ஆனால் ஓஎம்ஆர் சீட்டு மெத்தடுங்கிறது வேண்டாம்னு முடிவு பண்ணதுனால தான் இப்போ இந்த கம்ப்யூட்டர் பேசுகிற எக்ஸாம் இருக்குது. அதற்கு தகுந்த மாதிரி கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கான முயற்சியிலையும் இருக்கிறாங்க. இப்போ தேர்வு எழுதியவர்களுக்கு என்ன வாய்ப்புன்னா, இந்த ரெஸ்பான்ஸ் சீட்டு நீங்கள் அட்டன் பண்ணிய கொஸ்டின்ஸோட அந்த ரெஸ்பான்ஸ் சீட்டு உங்களுக்கு 2-3 தினங்களில் உங்களுக்கு கிடச்சிரும். அதனை வைத்து நீங்கள் முடிவு பண்ணிடலாம். ஸோ இது வந்து என்னென்னா இன்னொரு விடயம் நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதில் நல்ல மதிப்பெண் எடுத்து ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மகிழ்ச்சி, எல்லாருமே கண்டிப்பாக நல்ல மதிப்பெண் எடுப்பீங்க. அதே நேரத்தில் வந்து மதிப்பெண்ல வந்து சிக்கல் இருக்குது, சரியான முறையில் நம்ம அந்த நேரத்தில் வந்து ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கிற போது நீங்க இதுதான் கடைசின்னு இல்லை. ஏன்னா அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் டெட்டு தேர்வுங்கிறது வைக்கத்தான் போகிறாங்க. அப்போ அதற்கு உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். இதில் எதெல்லாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணினீங்க, இதில் எதெல்லாம் உங்களுக்கு வந்து குழப்பமாக இருந்துச்சு, ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் இதன் மூலமாக ஒரு அனுபவ பாடமாக எடுத்து அடுத்த தேர்வுக்கு உங்களை தயார்படுத்துவதற்கான ஒரு தேர்வாக கூட இதை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் கட்டாயம் இந்த டெட்டு தேர்வுங்கிறது வைக்கக்கூடிய ஒன்று. சரிங்களா உறவுகளே? ஸோ மேலும் பதிவுகளுக்கு நம் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.